Hi friends, welcome to Sabna's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படினா இப்போ தையல் மிஷின் இல்லாத வீடே இல்லன்னு சொல்லலாம். எல்லார் வீட்லயுமே தையல் மிஷின் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய தையல் மிஷின்ல பெரும்பாலும் வரக்கூடிய ஒரே பிரச்சனை அப்படினா தையல் சரியா விழாதது தான். அவசரத்துக்கு நம்ம ஏதாவது உட்கார்ந்து தைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம மிஷின் வந்து மக்கர் பண்ணும். அந்த மாதிரி மக்கர் பண்ணக்கூடிய உங்கள் மிஷினை எந்தவித செலவுமே இல்லாமல் நீங்களே வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எங்கள் அப்பா தான் இப்போ தைச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு தையல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தைச்சு காட்டுறாங்க. பாருங்கள், தையல் பாருங்கள், பேக் சைடில் நமக்கு சரியாகவே விழுகலை. இந்த மாதிரி தையல் விழுகும் போது நம்ம இதை எப்படி சரி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்மளே எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பேர் வந்து டஞ்சன் ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லூஸாக இருந்தால் தான் நூல் வந்து ரொம்பவே லூஸாக வரும். அப்படி நூல் லூஸாக இருந்தால் தான் தையலும் நமக்கு இந்த மாதிரி சரியில்லாமல் விழுகும். அதை வந்து லைட்டாக நீங்கள் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைக்கும் போது நமக்கு நூல் வந்து கரெக்டான டைட்டில் வரும். அப்போது தையலும் நமக்கு ரொம்பவே சரியாக விழுகும். இப்போ பாருங்கள், முன்னாடி நான் காட்டினது எப்படி இருந்தது, இப்போ தையல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக விழுந்திருக்கு அப்படின்னு. எந்த விதத்தில் சுருக்கமும் இல்லாமல் தையல் வந்து சூப்பராக விழுந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த டஞ்சனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம தையல் வந்து நம்மளே சரி செஞ்சுக்க முடியும். இப்போது அது சரி பண்ணிட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சரியாக தையல் விழுகலை அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், டஞ்சன் வந்து கரெக்டாக தான் இருக்குது, பட் தையல் வந்து திரும்ப இந்த மாதிரி நமக்கு வருது. அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தையல் பாருங்கள், முன்னாடி இருந்த மாதிரி நமக்கு பிசர் பிசராக வந்திருக்கு. இன்னொரு தடவை தச்சு காட்டுறாங்க, நல்லா பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு லைனுமே நமக்கு சரியாகவே தையல் விழுகலை. இப்போ எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கடியில் பாபின் நம்ம மாட்டுவோம் இல்லையா, அந்த பாபினை வந்து இப்போ நம்ம கலட்டி எடுக்கணும். இப்போது நம்ம பாபின் கேஸை வந்து கலட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்களே வந்து சரி செஞ்சிடலாம். இப்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த கேஸில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து நமக்கு லூஸ் ஆயிரும். அப்படி தான், சின்ன ப்ராப்ளம் தான். அந்த ஸ்க்ரூ வந்து நம்மளே டைட் பண்ணி விட்டுக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கேஸில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, ரெண்டு ஸ்க்ரூவுமே நீங்கள் டைட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்று லூஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து தையல் வந்து சரியாக விழுகாது. ஃபஸ்ட்டு பாபினை கலட்டிட்டு கேஸில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தூசி இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு திரும்ப பாபின் கேஸை மாட்டி தச்சு பார்க்கலாம். இப்போ எப்படி தையல் விழுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நமக்கு தையல் வந்து கரெக்டாக விழுந்திருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி தைச்சது வந்து சரியாகவே தையல் விழுகலை, இப்போ நமக்கு தையல் சூப்பராக விழுந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் மிஷின்லேயே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இனிமேல் நீங்களே வீட்டில் அதை சரி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.